ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ராகி முறுக்கு கேழ்வரகு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ராகி முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுனு ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் லைக்கானையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ராகி முறுக்குக்கு நான் இரநூறு டம்ளர் அளவால் மூணு டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ராகி மாவு வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது ஆல்ரெடி வந்து தான் வீட்டிலேயே வந்து சிறுதானிய மாவு எப்படி ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க வந்து லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நீங்க வீட்லேயே வந்து மாவு ரெடி பண்ணாலும் ராகி மாவு ரெடி பண்ணாலும் சரி இல்ல கடைகளில் ராகி மாவு வாங்கினாலும் சரி சளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு கா டம்ளர் வந்து பொட்டுக்கடலை அதான் வந்து அளவு நான் மூணு டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் டம்ளர் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உருக்கின வெண்ணெய் வெண்ணெயை வந்து ஜஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சு அந்த வெண்ணெய் வந்து கெட்டியாக இருக்கும் இல்லையா அது உருகினா மட்டும் போதும் மெல்ட் மட்டும் போதும் நெய் மாதிரி உரிக்கக்கூடாது அந்த உருக்கின வெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கிறதுனால மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு நம்ம கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறம் காஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பெருங்காயப்பொடி இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கல்ல மாவு அதை ஒரு செல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் கட்டிகள் இருந்தால் கூட ஸ்பூனாட்டு நல்லா அமுக்கி விட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி அடியில் இருக்கிறது நமக்கு தேவையில்ல அதை வந்து தூக்கி போட்டுக்கலாம் இப்போது இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எள் சீரகம் உருக்கின வெண்ணெய் பெருங்காயப்பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த வெண்ணெய் உப்பு சீரகம் எள் எல்லாமே வந்து பெருங்காயப்பொடி எல்லாமே வந்து அந்த மாவில் நல்லா சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் மாவு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் பசைஞ்சிடாதீங்க அது மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் பசைஞ்சிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு முறுக்கு பிளிகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம் முறுக்கு பிளிகிறதுக்கு தேவையான அந்த அச்சு முறுக்கு உரல் எல்லாத்தையுமே வந்து நல்லா அலம்பி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம முறுக்கு பிழிவோம் இல்லையா அந்த உரலில் வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க முறுக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முறுக்கு பிழிகிறதுக்கு நான் அது மாதிரி ஒரு நாலு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் எனக்கு இது மாதிரி செஞ்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும் நான் அந்த நாலு பிளேட்லேயும் முறுக்க பிழிஞ்சிட்டேன் அப்படின்னா எண்ணெயில் வந்து டக் டக்குன்னா போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மறுபடியும் முறுக்கு வெந்துட்டு இருக்க டைம்லேயே வந்து நான் இதில் பிழிஞ்சு வச்சுருவேன் அடுத்த செட்டு போடுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து முறுக்கு பிழிஞ்சு போட்டுருவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் மட்டுமே வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டோ ரெண்டு பிளேட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரியே செஞ்சுக்கலாம் முறுக்கு பிழிஞ்சிட்டு அந்த ஓரத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் முறுக்கு வந்து நமக்கு நல்லா உடையாமல் வரும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சா பார்க்கலாம் கொஞ்சமாக மாவிடுத்து அதில் சேர்த்தோம் அப்படின்னா நான் நமக்கு வந்து நல்லா புரிஞ்சு மேலே வரும் என்ன காஞ்சிருச்சு இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு இதில் ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அந்த ஓரத்தை வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ நமக்கு முறுக்கு வந்து உடையாமல் குக்காகி வரும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் உடனே வந்து திருப்பி விட்டுறாதிங்க ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்து மீடியம் பண்ணிக்கலாம் இது மாதிரி வருது இல்லையா அதெல்லாம் நமக்கு குறைஞ்ச வெந்துருச்சு அர்த்தம் எல்லாம் ஓரளவு நல்லாவே வந்து முறுக்கு வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் இது மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள எண்ணெய் எல்லாமே ஓரளவு நமக்கு வந்து வடைஞ்சிரும் அதுக்கப்புறம் இதை எடுத்து பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய தாம்பளம் இல்ல தட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க அதில் வந்து எடுத்து வச்சிடலாம் அதில் மீதி ஏதாவது எண்ணெய் இருந்தா கூட அது வந்து வடைஞ்சிடும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ஆறின அப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமான ஈரம் இல்லாத பாத்திரத்தில் கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த முறுக்கை வந்து நல்லா ஆறின அப்புறம் நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு நல்லா முறு முறுன்னு இருக்கும் இப்போது நான் இந்த அச்சில் கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி தான் அதில் வந்து ஒரு ஹோல் இருக்கிறதுனால அது மாதிரி பிழிஞ்சுருப்போம் இதில் மூணு ஹோல் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த ஓரங்களை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா உடையாமல் வரும் இப்போ முறுக்கை ஒன்று ஒன்றா மெதுவாக அந்த எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் கழித்து முறுக்கை திருப்பி விட்டாப்புறம் அந்த பபுள்ஸ் எல்லாமே ஓரளவு கம்மியான அப்புறம் நம்ம வந்து முறுக்கை எடுத்து வச்சுக்கலாம் இந்த முறுக்கும் ரொம்ப சூப்பராக உடையாமல் நல்லா வந்திருக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டார் அச்சு வச்சு முறுக்கு செஞ்சோம் இல்லையா அதே ஸ்டார் அச்சில் நான் வந்து நீல நீளமாக முறுக்கு செஞ்சு எடுத்துக்க போறேன் இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த முறுக்கும் நான் வந்து செஞ்சு எடுத்துக்க போறேன் இது வந்து நம்ம அந்த மூணு ஸ்டார் அச்சு இருக்கும்ல மூணு ஹோல் அதுலேயும் செய்யலாம் இல்லை ஒரு ஸ்டார் இருக்கும்ல அதுலேயும் செய்யலாம் நமக்கு எது ஈஸியா இருக்கோ அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் செஞ்சு எடுத்து வச்ச அப்புறம் இது மாதிரி நீளமாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உடச்சி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ராகி முறுக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு முறு மொறுனு அவ்வளோ அருமையாக இருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த முள்ளு முறுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு இத்தனை முறுக்கு இருந்தாலும் அதை தான் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த முறுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க Thank you for watching. Have a nice day.